ஹாய் ஹலோ வெல்கம் டு 2 மினிட்ஸ் பட்ஜெட் ரெசிபி. இன்றைக்கி நம்ம சாதம் எப்படி வெடிக்கிறதுன்னு பற்றி பார்க்க போகிறோம். எப்படி உதிரி உதிரியாக சாதம் வெடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். வாங்க, எவ்வளோ அளவுக்கு எவ்வளோ அரிசி தண்ணி வைக்கணும்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேன். அதுக்கு வந்து அந்த பாத்திரத்தில் பாதி அளவு தண்ணி வச்சு நல்லா வந்து கொதிக்க விடுறேன். தண்ணி நல்லா கொதிக்க வந்துடுச்சு. நான் இப்போ கழுவி வச்சுருக்க அரிசியை அதெல்லாம் போட்டுடுறேன். தண்ணி இல்லாமல் போட்டால் தண்ணி ஃபுல்லாக வந்துடும். அதை போட்ட உடனே நல்லா வந்து கொதிச்சு வரும். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா சாதம் நல்லா கொதிக்கும். அது வரைக்கும் வந்து நம்ம வெயிட் பண்ணுவோம். பாருங்கள், தண்ணி வந்து ஃபுல்லாக நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. கொதிச்சு வந்த உடனே ஒரு 2 நிமிஷம் சாதம் வந்து வெந்துடும். இப்போ கொதிச்ச உடனே நம்ம வந்து லைட்டாக கலரி விட்டுப்போம். அப்போ தான் வந்து சாதம் அடி பிடிக்காது. கலரி நல்லா கொதி தரத்தால் இந்த மாதிரி வந்து எல்லாம் ஒரே பக்கமாக கொதிச்சு வரணும். கொதித்த உடனே வந்து நம்ம ஒரு 2-3 தடவை வந்து சாதத்தை கலரி விட்டுப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சாதம் இப்போது வெடிஞ்சிருச்சு. இப்போது இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டிருக்க தட்டு வச்சு நான் வந்து மூடிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ வந்து சாதத்தை வெடிக்கிறேன். பாருங்கள், இது பிடிச்சி ரொம்ப பொறுமையாக வந்து இறக்கி விடணும். இது மாதிரி இதெல்லாம் வந்து கையில் போட்டுடும். ரொம்ப கவனமாக செய்யணும். இது மாதிரி செஞ்சினாக்கா நம்ம சாதம் வந்து ரொம்ப உதிரி உதிரியாக நல்லா பளபளன்னு இருக்கும். சாதம் வந்து ஒன்றோட ஒன்று வந்து ஒட்டாமல் நல்லா வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.